நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழக அரசு அரசியல் நாடகம் ஆடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்ற பின் கலைவாணர் அரங்கத்திற்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டாலின், தமிழகத்தில் நீட் தேர்வால் எண்ணற்ற மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து தங்களது வாழ்க்கையை முடித்துக் கொண்டுள்ளனர். இதற்கும் தீர்மானம் நிறைவேற்றி அவர்களது மறைவுக்கு இரங்கல் குறிப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று தான் வலியுறுத்தியதாகவும், அது ஏற்கப்படாதது வருத்தத்திற்கு உரியது என்றார். நீட் தேர்வு ரத்து செய்வதாக அதிமுக தேர்தல் அறிக்கை மற்றும் ஆட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில், நீட் தேர்வில் விலக்கு பெறுவது குறித்து தமிழக முதலமைச்சர் பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்தவில்லை என்றும், நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழக அரசு அரசியல் நாடகம் ஆடுவதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். நீட்ல வந்து தமிழக அரசுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, மாணவர் உயிரிழந்த நாமும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுதான் வந்து தமிழக அரசு தரப்புல சொல்றாங்க. அவங்க வந்து தேர்தல் அறிக்கையிலையும் சொன்னாங்க, அவங்க கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்திலையும் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க, சட்டமன்றத்திலையும் ஏகமனதாக தீர்மானம் போட்டதில்ல, அவங்களும் ஒப்புதல் தந்திருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு நாடகம், மக்களை ஏமாத்துறதுக்கு நாடகம். ஆனால் இது வரைக்கும் ஒரு முறை கூட போய் டெல்லிக்கு இதுக்காக முதலமைச்சரோ அல்லது சம்மந்தப்பட்ட அமைச்சர்களோ ஒரு முறை கூட போய் டெல்லியில் போய் பிரதமரையோ சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையோ சந்தித்து இது குறித்து வலியுறுத்தவில்லை என்பது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. போதிய அழுத்தம் தரவில்லை என்பது தான் என்னுடைய குற்றச்சாட்டு.